கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸ்க்குள்ளே டபுள் ஆயிருக்கு, இண்டெக்ஸே டபுள் ஆயிருக்குன்னும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 40% குவான் ஸ்மால் கேப்பு அந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40-50% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ் நடக்குமானா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மியூச்சுவல் ஃபண்ட். ஏன்னா ஈக்விட்டி 50%, டெப்ட்டு 50%ன்னும் போது உங்களுக்கு காம்பன்சேட் ஆகிட்டேங்கிறது உங்களுக்கு பேலன்ஸ்டாக உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக பெட்டர் தேன் எஃப்டி அப்படின்ற ரிட்டர்ன்ஸில் வந்து நிற்கும். இதுவே நான் ரிஸ்க் எடுக்கிறேன் இல்லைனா 10 இயர்ஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா மேபி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ இல்லை ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐ ஸ்மால் மிட்டு இல்லை ஒரு ஃப்ளெக்ஸி மல்டி எதுவும் கொடுத்துருக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு 15 அபவ் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆரம்பிக்கிறது 2000 இதில் ஒன்று ஆரம்பிங்க இல்லை 500 ஆரம்பிங்க, போக போக அமௌண்ட்டை வந்து குட்டி குட்டியாக போடணுன்ற அவசியம் தேவை. வணக்கம் கணேஷ் சார். வணக்கம் சார். இப்போ ஒரு 3-4 வருஷத்தில் வந்து ஒரு 40% ரிட்டர்ன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறார், மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி, எனக்கு வந்து 3-4 இயர்ஸில் ஒரு 40% ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் சத்தியமா? சத்தியம் இல்லை, ஆனால் நடக்காது நடக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஒரு நல்ல அட்வைசரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ யாரை கேட்டாலும் ஒரு 40% ரிட்டர்ன்ஸ்ன்றது அன்எக்ஸ்பெக்டட், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது. கோவிட் டைம்லேருந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ மார்க்கெட் வந்து அவங்களை ரிவார்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஒரு 30-35 தௌசண்ட்ல போடும்போது இப்போ 75,000 பாயிண்ட் போயிருக்குன்னா கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸ்க்குள்ளே டபுள் ஆயிருக்கு, இண்டெக்ஸே டபுள் ஆயிருக்குன்னும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 40% குவான் ஸ்மால் கேப்பு அந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40-50% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ் நடக்குமான்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மியூச்சுவல் ஃபண்டில். ஆவரேஜாக 12-15% தாராளமாக எதிர்பார்க்கலாம், அதுவுமே மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்விட்டியாக இருந்தால் 4-5 இயர்ஸ் அண்ட் அபவ்னு போனீங்கன்னா தான் 15% நம்ம சொல்லுவோமே தவிர, அதுவுமே ஆஸ் பர் செபி ப்ராமிஸ்லாம் யாரும் பண்ண முடியாது. எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் அட்வைசரும் இந்த மாதிரி சொல்லவே கூடாது, சொல்லவும் மாட்டாங்க. இந்த சினாரியோ நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு 5 லட்சம் ரூபா அவர் வந்து தொடர்ச்சியாக எஸ்ஐபி மாதிரி கட்டிகிட்டே வர்றாருன்னு வச்சுப்போம். அவருக்கு வந்து பேரலலாக ஒரு லோன் இருக்குது, அந்த லோன் அடைக்கிறதுக்கு வந்து வேறு ரிசோர்ஸஸ் அவருக்கு எதுவுமே இல்லை. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம எஸ்ஐபியாக கட்டிருக்கக்கூடிய அந்த 5 லட்சத்தையும் நம்ம எடுத்துகிட்டு இந்த லோனை நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அந்த மாதிரியாக பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணுறது, பார்ஷியல் வித்ட்ராவல்ன்றதை விட ஃபுல்லாக வித்ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது ஒரு சரியான முடிவு தான். இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது இது வந்து ஒரு குழந்தை படிப்புக்காக அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை ரிட்டையர்மெண்ட் லாங் டேர்ம் பிளானிங்னு ஆரம்பிச்சிருப்போம். இப்போ அந்த குழந்தை படிப்பு 10 வருஷத்தில் வந்து எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு பிளான் பண்ணி மந்த்லி ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னும் போது அது 5 லட்சம் வந்து ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாவோ இல்லை ஒரு 5 இயர்ஸாவோ கட்டியிருப்பீங்க. அந்த டைம் பீரியடை நீங்கள் கட் டவுன் பண்ணுறீங்கன்ற அர்த்தம் தான். ஒரு நல்லா வளர்ந்து வர மரத்தை போய் கட் பண்ணிட்டோன்னா முதலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் திருப்பி கொண்டு வரணும் கிளைமேட்லேருந்து எல்லாமே. அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது அந்த டைம் பீரியட் பணம் நிறைய போடலாம் நீங்கள் இப்போதுலேருந்து அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே, ஆனால் அந்த 5 இயர்ஸ் டைம் பீரியடை லூஸ் பண்ணுறீங்க. அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நடக்கிறதே டைமில் தான். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் ரொம்ப முக்கியம், அடுத்த 5 இயர்ஸில் பணம் டபுள் ஆகும். அந்த 5 இயர்ஸ்க்கான பணத்தை எடுத்த உடனே மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிற கணக்கு தான் இப்போது. ஸோ அந்த டைமை இழக்கிறது கூடாதுன்னு சொல்லுவேன். பட் இதை தாண்டி வந்து லோன் வந்து கழுத்து நிறைக்கிற மாதிரி இருக்கா அப்படின்ற பாயிண்ட் யோசிக்கணும். இருக்கிற பணத்தை லோனை குறைக்க போகிறேன் அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸ் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையோ ஒரு அட்வைசர்கிட்டையோ கிளியராக கன்சல்ட் பண்ணி எது பெஸ்ட்டுன்றது ஒர்க் அவுட் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா நம்ம யோசிக்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் லோன் இல்லாமல் இருப்போம் அப்படின்றது. பட் ஃப்யூச்சருக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்னு ஸ்டார்ட் பண்ணதையும் கட் பண்ணிட்டோம்னும் போது மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கும் போது ஃப்யூச்சருக்கான பணத்தை சேர்க்க முடியுமா, வேறு ஏதாவது செலவுகள் வருமா, அது மாதிரி நிறைய இஷ்யூஸை நிறைய ஆங்கிள்ஸில் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுக்கிறதா இல்லையான்றதை பார்க்கலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க, அது அதோடைய ப்ரைஸ் கம்மியாகும் போது தான் அதை வாங்குவாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் இதே அப்ரோச் தான் நம்ம ஃபாலோ பண்ணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மிட் கேப் ஃபண்டு ஒரு நல்ல ஒரு பீக்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மிட் கேப் ஃபண்டு வந்து நம்ம வாங்கலாமா இல்லை மிட் கேப் ஃபண்டு நம்ம வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கணும்? சரியான கேள்வி, ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சார் இது ஆல்ரெடி பீக்கில் போயிடுச்சு, இதுக்கு மேலே அது வாங்குறது யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. பட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாமே ஒரு சைக்கிள், ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப் கேட்டகரிஸ் இந்த ரெண்டு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா 5-6 இயர்ஸ்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் என்ட்ரு ஆகுங்கன்னு சொல்லுவோம். ஸோ அந்த 5-6 இயர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வராதுன்னு இல்லை. லாஸ்ட் 10 இயர்ஸ் மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் HDFCயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21-22% ரிட்டர்ன்ஸ். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப், ஆக்சிஸ் ஸ்மால் கேப்லாம், சாரி நிப்பான் இந்தியா SBI ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா 24-25% ரிட்டர்ன்ஸ் 10 வருஷத்தில். ஸோ இது பீக்கில் போச்சு அப்படின்னு போனது கிடையாது, அது வந்து ஆரம்பித்த காலத்துலேருந்து எவ்ரி 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மோர் தென் 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் நம்ம சொல்கிறது. அப்போது எனக்கு பீக்குன்னு ஏன் மியூச்சுவல் ஃபண்டில் சொல்ல முடியாது அப்படின்னா, ஒரு மிட் கேப் கம்பெனி நல்லா பீக்கில் போகிற போது ஒரு 150 கம்பெனியிலேருந்து இவங்க ஒரு 50-60 கம்பெனி எடுப்பாங்க.
அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் பீக்கில் போனோடனே இன்னொரு 6 மந்த்ஸ் டு 1 இயரில் கம்பெனி நல்ல பர்ஃபார்மன்ஸ், அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுலேருந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் டீம் இருந்தால் அந்த கம்பெனி அங்கேருந்தும் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸு, ரிலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரீஇன்வெஸ்ட்மெண்ட், நடுவில் 8 இயர்ஸ் கம்பெனி ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணல, பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை வந்து ரிலையன்ஸ் சேர்த்து வச்சு கொடுத்துருச்சு லாஸ்ட்டு 5-6 இயர்ஸில். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய அனாலிசிஸ் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்தளவுக்கு டீப்பாக போக வேணாம், வெஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் அப்படின்னு தெரியுது அப்படின்னா, அண்ட் மிட் கேப் கேட்டகரிஸில் காமனாக பார்த்தீங்கனாலே போதும், நான் போட்டிருக்க ஃபண்டும் மற்ற ஒரு 4-5 ஃபண்டும் கிட்டத்தட்ட சேம் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து எக்ஸிட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாம். லம்சமாக இருந்தால் கூட என்னோடய டைம் பீரியட் 6-7 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் தாராளமாக என்ட்ரார். இப்போ ஒரு ரிட்டையர்டான பர்சன் வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் இருக்குது, அந்த லம்சம் அமௌண்ட்டை வந்து அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒரே ஐடியா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ வந்து அவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்மால் இருக்குது, மிட் இருக்குது, லார்ஜ் இருக்குது. அவர் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்லேயே வந்து என்னுடைய ஒட்டுமொத்த அந்த சேவிங்ஸையுமே நான் வந்து பார்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு ஒரு முயற்சி எடுக்கிறாருனா அது சரியான முயற்சி தானே? பேசிக்காக நம்ம வந்து ஏஜ் ஆக ஆக ஈக்விட்டி எக்ஸ்போஷர் குறைக்கணும்னு சொல்லுவோம், அண்டு ரிட்டர்ன்ஸ்க்காக பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் பென்ஷன் வருதா, இல்லை ரெண்டல் இன்கம் உங்களுக்கு வருதா, இது இல்லாமல் வெறும் இந்த லம்சம் மட்டும்தான் என்னோடய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேறு எதுவுமே கிடையாது, இதை வச்சு தான் நான் வந்து என்னோடய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்க போகிறேன், என்னோடய ஃப்யூச்சர் எதுக்காக இருந்தாலும் நான் இதை தான் நான் நம்பியிருக்க போகிறேன் அப்படின்ற பாயிண்ட்டில் இந்த மாதிரி லம்சம்மை தூக்கிட்டு போய் ஸ்மால் அண்ட் மிட் கேப் போடுறது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு போர்ஷனை பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், கொஞ்சம் மல்டி அசட் ஃபண்ட், இதுதான் மெஜாரிட்டி இருக்கணும். ரிமைனிங் ஒரு 20-30% வந்து ஃப்ளெக்ஸி கேப்பு மல்டி கேப் போடும்போது உங்களுக்கு ரிஸ்க்கு குறைக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே போகும்போது யாரையும் டிபெண்ட் பண்ணியும் இருக்க முடியாது, நீங்கள் உங்கள் ஸ்பௌஸ் ரெண்டு பேருக்குமே இந்த அமௌண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் ரிஸ்க் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம், பட் இது மட்டும்தான் சோர்ஸ் ஆஃப் இன்கம், வேறு ஏர்னிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்ற பாயிண்ட்டில் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இன்சூரன்ஸ் பே பண்ணுறதுலாம் இருக்குதுன்னும் போது தேவையில்லாமல் போய் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் லாக் பண்ண. ஜென்ரலாக யூடியூப்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க, அதே நேரத்தில் வந்து லாஸ்ட்டு 6 மந்த்ஸ் உடைய டேட்டா அடிப்படையில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்டில் சேஃபாக இல்லை சரியான ஒரு முடிவு தானே அது? இப்போ நிறைய நம்மளே இப்போது இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மிங் 2-3 கேட்டகரிஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த அதை வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே அது செட் ஆகுமான்னா செட் ஆகாது. இப்போ நான் வந்து இன்னொரு 2 இயர்ஸில் வந்து எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னும் போது ஸ்மால் அண்ட் மிட் கேப்போ இல்லை மல்டி அசட்டோ அதெல்லாம் போட்டேன்னா பணம் லாக் ஆகிடும், மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னும் போது, இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக உக்ரைன் வார் வந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு வாரோ, இல்லைனா யூஎஸ் டிசிஷனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனால் உலகம் ஃபுல்லாக ஸ்டாக் கரெக்ஷன்ஸ் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு அது ஏன்னே புரியாது, பட் மார்க்கெட் கரெக்ஷனாக இருக்கு, ஏன் ஃபண்டு லாஸ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வரும்போது நமக்கு அந்த பணம் தேவைப்பட்டதுன்னா லாஸில் தான் எடுப்போம். ஸோ அதனால் அவசரப்பட்டு லாஸ்ட் 6 மந்த்ஸ் டேட்டாவை மட்டும் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் கரெக்ஷனில் மாட்டிப்பீங்க. இன்னொன்று, யூடியூப்பில் பார்க்கும்போது நம்ம சில பேர் லாஸ்ட் 1 இயர் டேட்டா வச்சு சொல்லுவாங்க, நிறைய சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் இந்த ஃபண்டு 50% கொடுத்துருக்கு அப்படின்னும் போது அது அட்ராக்டிவாக இருக்குதுன்னு நம்மளும் யூடியூப்பில் நிறைய பேர் அதை மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போது லாஸ்ட் 1 இயர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங், நெக்ஸ்ட் 1 இயர் வந்து அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுமான்றது தெரியாது, அதுதான் கண்டிஷன்ஸ் அப்ளை. செபி சொல்கிறதும் வந்து ப்ராப்பராக 12-15% பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்ஸ் தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த 50% வந்தது வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக நிறைய யூடியூப் வீடியோ ஷேர் பண்ணுறாங்க, பட் இதுதான் சரி இதில் போட்டால் எனக்கு நெக்ஸ்ட் 1 இயர் 3 இயர்ஸ்க்கும் வரும்னு நம்பி போடாதீங்க. அதை வந்து ப்ராப்பராக ஒரு அட்வைசரோ டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம எல்லாமே கிராஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறோமான்றது தான் பிஹேவியரல் ஃபினான்ஸ், பர்சனல் ஃபினான்ஸில் அது முக்கியமானது. லாஸ்ட் 4-5 இயர்ஸில் மார்க்கெட் 1 வே அப்பாக தான் போயிருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி யார்கிட்ட கேட்டாலும் அதுக்குன்னு ஒரு டைம் பீரியடில் ஃப்ளாட்டாக இருக்கும், கரெக்ஷன்ஸ் ஆகும், சைட்வேஸ் முன்ன பின்ன எங்கேயுமே போகாது, ரிட்டர்ன்ஸ் வந்து அங்கேயே இருக்கும், போட்ட போனோம் அதே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, ஏன்னா லாஸ்ட் 5-6 இயர்ஸில் தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோஸ் வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு. ஸோ கடந்த 30 வருஷமாக போட்டதை விட லாஸ்ட் 5-6 இயர்ஸில் கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்குன்னு சொன்னோம். அப்போ அந்த பீரியடில் போட்டவங்க இன்னும் இதெல்லாம் பார்க்காததுனால அந்த ஒரு டைம் பீரியட் வரும்போது ஹேண்ட் ஹோல்டிங் எடுத்துக்கிறது, ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வைசர் வச்சுக்கிட்டு பேசுறது, நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு. கேட்குறதையும் பார்க்குறதையும் வச்சு ஒரு டிசிஷன் எடுத்துடக்கூடாது, நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு தீவிர விசாரி, ஏன்னா நம்ம ரியாக்டிவாக நிறைய பண்ணிவிடுவோம், ரெஸ்பாண்ட் பண்ணோம் அந்த சுச்சுவேஷனுக்கு, பணத்தை வந்து ஐயோ குறையுதுன்னு அவசரப்பட்டு எடுத்திங்கன்னா
பிரச்சனை. உங்கள் சுச்சுவேஷன் வந்து லோன்ஸு, ஃபேமிலி, பசங்க, நிறைய ஆங்கிள்ஸ், உங்கள் ஜாப் செக்யூரிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் அதை டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறது. எமோஷ்னலாக டிசிஷன் எடுத்துரும். லாஸஸ் பார்க்கும்போது ஐயோ குறைஞ்சிருச்சு பணம் அப்படின்னு எடுத்துரும். பட் இந்த லாஸ் வந்து டெம்பரரியா இல்லை பர்மனண்ட்டா, இந்த ஃபண்டு வந்து நம்பி வச்சிருக்கலாமா, இந்த மாதிரி விஷயம் ஒரு ஆன்சர் வந்து உங்கள் டிசிஷனை போஸ்ட்போன் பண்ணதுன்னு போது உங்கள் பணம் லாஸ் ஆகாமல் இருக்கும். அது வந்து யூடியூப் வீடியோ பார்த்துட்டு பண்ணும்போது உங்களுக்கு மேபி ப்ராஃபிட் வரும்போது நல்லாயிருக்கும், லாஸ் வரும்போது அவங்க சொல்கிறத கேட்டு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமான்றது நீங்கள் தான் சார். இன்னொரு சினாரியோ நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து 3 to 4 இயர்ஸ் ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கான ஆவரேஜ் வந்து 9% தான் ரிட்டர்ன் வருது. அவர் வந்து இந்த 9% எனக்கு போதாது, எனக்கு வந்து இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஆல்ரெடி அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காருல, அந்த ஃபண்டுலேருந்து அவர் வந்து வேறு ஏதாவது ஃபண்டுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாருனா அது வந்து பாசிபிளாக அப்படி பண்ணுறது நல்ல முடிவு? ஸ்விட்ச் ஓவர் கண்டிப்பாக பண்ணலாம். எம்எஃப் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய அட்வான்டேஜ். ஒரு ஒரு ஏஎம்சி, ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி எது எடுத்தாலும் இன்டர்னலாக எல்லா ஸ்கீம்ஸுமே வச்சுருப்பாங்க. ஒரு மிட்டு, ஸ்மாலு, பேலன்ஸ் அட்வான்டேஜ், ஹைப்ரிட்டு, டெப்ட் எல்லாமே. ஸோ ஈக்விட்டியிலேருந்து டெப்ட்டு ஹைப்ரிட்னு மாறிட்டே இருக்கலாம். அந்த அட்வான்டேஜ் எல்லா ஃபண்ட்லேயும் வந்து பண்ண முடியும். பட் ஆனால் எனக்கு 3 to 4 இயர்ஸ் நான் போடும்போது நீங்கள் என்ன சொல்லி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக பண்ணுறீங்களோ இல்லைனா நீங்களாக பண்ணுறீங்களோ எனக்கு வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும், அதாவது எஃப்டியை விட ஜாஸ்தி வந்தால் போதும், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் கொடுத்துருக்கலாம். அப்போது வந்து 9 to 10-11% மேக்ஸிமம் இந்த ரேஞ்சில் தான் வரும். ஏன்னா ஈக்விட்டி 50%, டெப்ட் 50%ன்னும் போது உங்களுக்கு காம்பன்சேட் ஆகிட்டே இருந்தது உங்களுக்கு பேலன்ஸ்டாக உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக பெட்டர் தேன் எஃப்டி அப்படின்ற ரிட்டர்ன்ஸில் வந்து நிற்கும். இதுவே நான் ரிஸ்க் எடுக்கிறேன் இல்லைனா 10 இயர்ஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா மேபி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ இல்லை ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டோ, எஸ்ஐ ஸ்மால் மிட்டு இல்லை ஒரு ஃப்ளெக்ஸி மல்டி எது வேணால் கொடுத்துருக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு 15 above வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் எனக்கு ஏன் 9% இருக்குன்னு ஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி காமிச்சிருக்கலாம், இல்லை பேசும்போதோ இல்லை நீங்கள் இன்னொரு யூடியூப் பார்க்கும்போது ஜாஸ்தியாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லி அந்த ஃபண்டில் போட்டிங்க, இல்லை என்ன அப்ஜெக்டிவ்லையும் அந்த ஃபண்டை போட்டிங்க, அந்த கேட்டகரி பேலன்ஸ்ட் அட்வான்டேஜில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான்றது அதோட பியர்ஸ் அதோட கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஸ்கீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம பேசும்போது எப்பயுமே சொல்லுவாங்க டைவர்சிஃபிகேஷன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இந்த டைவர்சிஃபிகேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 10-15 ஃபண்டில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பணத்தை பார்க் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 16 ஸ்கீம் போட்டிருந்தார். 2 ஸ்மால் கேப், ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ், ஒரு மிட்டு, ஒரு ஸ்மாலு, ஒரு மல்டி கேப், ஃப்ளெக்ஸி, இருக்கிற எல்லா கேட்டகரிஸ்லையும் ஒரு ஒரு ஃபண்டு 1000-2000 rupees ஒரு மந்த்லி ஒரு 15-16,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. சார் ஏன் இவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு கேட்டால் டைவர்சிஃபிகேஷன் நான் இதெல்லாம் பெட்டர்னு நினச்சேன் எனக்கு ஆன்லைனில் காமிச்சது அப்படின்னா. நமக்கு டைவர்சிஃபிகேஷன் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஸ்கீம்லேயே பார்த்தீங்கன்னா எனி கேட்டகரி ஈக்விட்டியில் எடுத்தாலே ஒரு மினிமம் 30-40 ஸ்டாக்ஸில் போட்டிருப்பாங்க, அதுவே ஓவர் டைவர்சிஃபைட். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சியெலாம் பார்த்திங்கன்னா பேங்க்கை வந்து நிறைய ஸ்கீம்ஸில் வச்சுருப்பாங்க. ரிலையன்ஸ் மாதிரியான கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்லேயும் இருக்கும், மிட்டு ஸ்மால், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் ஹோல்ட் பண்ண முடியணும் போது அவங்க அந்த ரிட்டர்ன்ஸ்க்காக ஸ்டெபிலிட்டிக்காக அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய ஸ்கீம்ஸில் வச்சுருப்பாங்க. அப்போ நான் எல்லா கேட்டகரியும் வச்சுருக்கேன் போது எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி ஒரே கம்பெனியை மற்ற ஸ்கீம்ஸ்லேருந்து போடுற மாதிரி கணக்கு வந்துடும். பெஸ்ட் திங் டு டூ வந்து ஒரு மறுபடியும் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் அப்படின்னு ஒரு லார்ஜ் மிட் ஸ்மால் எல்லாமே இருக்கணும் அவசியம் கிடையாது. என்னோடய ஃபினான்ஷியல் கோல் என்ன, எவ்வளோ டைம் பீரியட் போட போகிறேன், நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே போடுறேன்னா 4 to 5 இயர்ஸ்னால் மல்டியர் செட்டில் கூட போடலாம். ஸோ கோல்டு, ஸ்டாக்கு, டெப்ட் மூணுமே கவர் ஆகிடும், ஈக்விட்டி டெப்ட் எல்லாமே கவர் ஆகிடும். எனக்கு 5 இயர்ஸ் நான் போடும்போது பியூர் ஈக்விட்டி ஃபண்ட் மேபி இண்டெக்ஸில் போடலாம், இல்லை மிட் அண்ட் ஸ்மால் கேப்லேயும் இல்லை ஃப்ளெக்ஸி கேப், விச் எவர் யுவர் கம்ஃபர்டபுள், அப்படி சூஸ் பண்ணி போடுறது பெஸ்ட்டு. அகெயின் நான் திருப்பி ஏன்னா நிறைய பிளாக்ஸு எதுலையாவது படிக்கும்போது நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு, பிகாஸ் உங்களுக்கு ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு கஸ்டமைஸ்டு சொல்யூஷன் யாருமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுல இருக்காது. நீங்கள் நேரில் போய் பேசுனீங்கன்னா தான் அந்த பர்சன் கூட இவ்வளோ போட தேவையில்லை, இத்தனை ஸ்கீம் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்ஸாக இருந்தால் மேபி 10 to 15 stocks, மேக்ஸிமம் 20 stocks ட்ராக் பண்ண முடியும். ஏன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட், ஆனுவல் ரிசல்ட், எல்லா இன்ஃபர்மேஷனும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் நான் சொல்கிறது 20. மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் மேபி ஒரு 5 to 6, அட் த மேக்ஸ் 7 to 8. இதுவே வந்து நீங்கள் நிறைய பணம் போடுறதா இருந்தால் மட்டும்தான் ஒரு 50,000-1,00,000. ஒரு 5,000 போடுறீங்கன்னா 2 ஸ்கீம் மேக்ஸிமம் போதும். ஆரம்பிக்கிறது 2,000 இதில் ஒன்று ஆரம்பிங்க, இல்லை 500 ஆரம்பிங்க. போக போக அமௌண்ட்டை வந்து குட்டி குட்டியாக போடணுன்ற அவசியம் தேவையில்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.